ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோபனா கிச்சன். நம்ம இன்றைக்கி சுரக்காயை வச்சு இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா, நான் இப்போ 1/2 கிலோ இறால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சுரக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஆனியன், 2 தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை வகையாரா, கருவேப்பிள்ளை, அப்புறம் வந்து சோம்பு, சீரகம், மிளகு, தேங்காய், இத்தனையும் வந்து நான் பேஸ்ட்டு மாதிரி அடித்து வச்சுருக்க போகிறேன். இஞ்சி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவைக்கேற்ப உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். நல்லெண்ணெய் விட்டால் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டாச்சு. இப்போ இதில் சீரகம், பட்டை போட்டு தாளிச்சுக்குவோம். தாளிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்குவோம். கருவேப்பிள்ளை, ஆனியன், பொட்டாச்சு, இதை நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். தக்காளியை வதக்கிட்டு சேர்த்தீங்கன்னா ருசி மாறுபடும். அதனால் ஆனியனை வதக்குறவனையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே சேர்த்துக்கிட்டு அதுக்கு பிறப்பாடு தக்காளியை சேர்த்து வதக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இது வதக்கிட்டு காமிக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இறாலை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இறால் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இறால் நல்லா வதங்கி வந்துடுச்சு, நிறம் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இதையும் நல்லா பொன்னிறம் வரும் வரை வதக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இறாலோடு சேர்ந்து சுரக்காயும் நல்லா வெந்து நிறம் மாறி வந்துடுச்சு. சுரக்காயில் உள்ள தண்ணி வந்து கீழே ஈந்து வருது பாருங்கள். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லிப்பொடி, மிளகாய் பொடியை போட்டு வதக்கிக்குவோம். இப்போ போடுறேன் பாருங்கள், மிளகாய் பொடி, மல்லிப்பொடி ரெண்டையும் கரெக்டாக தான் எடுத்து வச்சுருந்தேன், போட்டுட்டேன். இப்போ இதை கூட சேர்த்து வதக்கிட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்குவோம். தண்ணி விட்டு வேக விடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா கலக்கி விட்டாச்சு. இது வேகட்டும். இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குவோம். ரொம்ப நிறையாவும் போயிடக்கூடாது, நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக சேர்த்துக்குங்க. இப்போ குழம்பு பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குது. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம வந்து சோம்பு, சீரகம், தேங்காய், மிளகு இதெல்லாம் அடித்து வச்சுருக்க பேஸ்ட்டை இதெல்லாம் ஊற்றிக்குவோம். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இப்போ ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருக்குறேன். கொதிக்கட்டும். இதில் வேணும்னா மஞ்சள் பொடி வேணும்னா லைட்டாக போட்டுக்கலாம். நான் இப்போ போடலை, இப்போ கொஞ்சோண்டு லைட்டாக போட்டுக்கிறேன். இப்போ லைட்டாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் பாருங்கள். இதையும் சேர்த்து நான் கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ சுரக்காய் பாருங்கள், நல்லா வெந்து பண்ணிக்கிட்டு வருது. நல்லா வாசனையாக இருக்கும். இது சுரக்காய் சேர்த்து சாப்பிட்றதுனால வாயு தொல்லை இருக்காது. சில பேர் இறாலில் வாயு தொல்லைன்ட்டு இதை சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணுவாங்க. இதை மாதிரி சுரக்காய் போட்டு சாப்பிட்டோம்னா வாயு இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா இங்கே பாருங்கள் கொதிக்குது. இதை மாதிரி தான் கொதிக்க விடணும். இன்னும் கொதிக்கட்டும். கொதிச்சது பிற்பாடு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கொதிச்சிடுச்சு, நல்ல வாசமாக இருக்குது. இப்போ சுரக்காய் இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து வேறு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், சுரக்காய் இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வேறு பவுலில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதில் மல்லித்தலையை பிச்சு போட்டுக்குவோம். இப்போ மல்லித்தலையை நான் பிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுக்குவோம். இப்போ சுரக்காய் இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலையை பிச்சு போட்டேன். இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.